Hi friends, welcome back to our channel. In the video, we will talk about the video. 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 We will talk about the daily. 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 We will talk about the video. Skip the video. Side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on and on. Rama Jayam, undi pula thudu varen. Cycle longa porthu evlo varshama poitikiringa? 6 varshama anga Tirupur varen velaki. அதிகபட்சமா எவ்வளவு கிலோமீட்டர் போய் சைக்கிள் ஓட்டுறீங்க? 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருக்கேன். ஆமா. வேலைக்கு போறது அப்ப சைக்கிள் தான் போயிட்டீங்களா? சைக்கிள் தான் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் நைட்ல திருப்பி போறேன் வீட்டுக்கு. வேலைக்கு எங்க வர்றீங்க? வேலை வந்து திருப்பூர்ல. திருப்பூருக்கு வந்து போயிட்டு வரேன் டெய்லி. இப்போ உங்க வயசு எவ்வளவு? வயசு வந்து 69. பொதுவாக பார்த்தீங்கன்னா 70 வயசு கடந்தாவே நடக்கிறதே கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறீங்க, அது லாங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க. உண்மையை அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். சரி, இந்த சைக்கிளை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இந்த சைக்கிள் எவ்வளோ நாளாக ஓட்டிட்டு இருக்கிறீங்க? இதுவோ வேறு சைக்கிள் கூட்டிருக்குங்களா? தம்பி, இந்த சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட வந்து 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமாக இந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஆமாம். அப்புறம் இந்த சைக்கிள் வாங்கின பிறகு கூட எனக்கு ஆக்சிடெண்ட்லாம் நிறைய ஆயிருக்குது. அத்தனையும் நல்லானது காரணமே இந்த சைக்கிள் ஓட்டுறது தான், வேறு எதுவுமே கிடையாது. மருந்தே தான் எனக்கு சைக்கிள் ஓட்டுறது தான். அது நினச்சி நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கேன். ஓட்டத்தான் செய்வேன். 80 வயசாக இருந்தாலும் ஓட்டத்தான் செய்வேன். விட போகிறதே கிடையாது. ஆமாம். இந்த சைக்கிளை தவிர்த்து மற்றபடி வெளியில் எங்காச்சும் போகணும்னு நீங்கள் வேறு ஏதாச்சும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களா? ஏமா, நான் என்கிட்ட கிடையாது. என் பையன் ஓட்டுறேன்னு தவிர என்கிட்ட கிடையாது. ஏன்ட்ட நான் 6 சைக்கிள் வச்சுருக்கேன் இதே மாதிரி. ஆமாம்மா. ஆ, அது 2 சைக்கிள் பழசு. ஆமாம், மற்றதெல்லாம் இந்த செகண்ட் ஹேண்டில் வாங்கி வாங்கி இப்படி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆ, வாங்கி வச்சுருக்கேன். ஆமாம், சைக்கிள் ஓட்டுறதுல ரொம்பவே விருப்பம். ஆமாம், எங்கே போனாலும் சைக்கிளை தான் தூக்குறது. நடந்து போகணும் கூட விருப்பம் கிடையாது. ஃபுல்லாக சைக்கிள் தான். ஆமாம், கண்டிப்பாக அது ஓட்டி தான் ஆகணும். அதாவது சைக்கிள் ஓட்டுறதுனால இன்னொன்று இளமை அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், நல்லா வயிறு பசிக்கும், நல்லா சாப்பிட்லாம். மரத்துக்கு எப்படி தண்ணி தேவையோ அது போல் நமக்கு இந்த சாப்பாடு வந்து கண்டிப்பாக நிறைய சாப்பிட்டா தான் நம்ம நல்லா இருப்போம். அந்த மரம் வாழ்கிற மாதிரி நம்மளும் நல்லாவே வாழ்வோம். ஆமாம், சாப்பாடு கம்மியாச்சுன்னா நம்மளும் கம்மியாயிடுவோம். நல்லா சாப்பாடு சாப்பிட்றோன்னா சைக்கிள் ஓட்டினா நல்லாவே சாப்பிட்லாம். ஆமாம், அதான். கண்டிப்பாக எனக்கு கூட வந்தது, ஆனால் தப்பிக்கிட்டேன். காரணம் இந்த சைக்கிள் ஓட்டினால தான். ஆமாம், கண்டிப்பாக அதுதான் மெயின். சைக்கிள் ஓட்டினாலும் தப்பிக்கிட்டேன். அதே போல் எல்லோருக்கும் வந்து சைக்கிள் கொரோனா வந்த அப்புறம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ஒன்று நல்லாவே ஆகிட்டுப்பேன். முன்ன விட இப்போ தான் நல்லா இருக்கேன். ஆமாம். இப்போ சைக்கிள் ஓட்டுறங்காட்டி பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா பார்ட்ஸுமே வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். கண்டிப்பாம்மா, கை காலெலாம் நல்லாவே அசை கொடுக்குது. அப்புறம் பாருங்களேன், நான் இன்றை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி தெரியுது. ஆமாம், ஸ்ட்ராங்காக இருக்கேன். இன்னும் பாரு, ஒரு 50 வயசு கூட மதிக்க முடியாத மாதிரி தான் நான் இருக்கிறேன். என்னுடைய அசைவுகள் நல்லாவே இருக்குது. காரணம் இந்த சைக்கிள் ஓட்டுறது தான். ஆமாம், சைக்கிள் ஓட்டுறதுனால நல்லா சாப்பிட்றோம், அதனால நல்ல மாதிரி இருக்கும். நல்ல எந்த பழக்கமும் கிடையாது. முக்கியம் அதான். ஆமாம், முக்கியம் ட்ரிங்க்ஸோ எந்த பீடிப்போ புகையோ எதுவுமே கிடையாது. இந்த உணவு முறையை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அந்த காலத்தில் நீங்கள் அப்படி சாப்பிட்ருப்பீங்க இல்லை? எப்படி சாப்பிடணும் நீங்கள் எப்படி சாப்பிட்ருக்கிறீங்க? இன்னொன்று இது சொல்லட்டுமாமா. உணவு வகைகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சவைச்சி தான் சாப்பிடணும். மென்று கடவுள் வந்து பல் தந்துருக்காது, அழகுக்கு கிடையாது. சவைச்சி சாப்பிட்றதுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் சாப்பாடு வந்து மரமரன்னு எடுத்து ஒழுங்க கொடுக்கவே கூடாது. மென்று தான் சாப்பிடணும், அப்போந்தான் உடம்புல ஒட்டும். முக்கியம் அதுதான். நீங்கள் சாப்பிட்றது பெருசு இல்லை, சத்தான ஆகாரத்தை. அந்த சத்தான ஆகாரத்தை சமைச்சி தான் சாப்பிட்ணும், அப்போ அது வந்து ரொம்ப உடம்புல ஒட்டும். ஆ,
அதனால் நீங்கள் கண்டிப்பாக சவைச்சி சாப்பிடணும். அதே போல் மண்ணுக்குள்ளே விளையிற பொருள் அத்தனையுமே உடம்புக்கு நல்லது தான். உருளைக்கிழங்கு நீங்கள் எல்லோரும் வெறுக்கிறீங்க, ஆனால் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டைக்கு சமம். ஆமாம், ஒரு எக்கு ஒரு சம உருளைக்கிழங்கு. அதனால் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு ஒதுக்கே ஒதுக்காதுங்க, கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க. ஆமாம் ஆமாம். அதே போல் மரவள்ளி அருமையானது, அதில் தான் ஜபரிசியை செய்கிறாங்க, அது இதை விட அருமை. அதனால் மரவள்ளி கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அம்மா இவர் வந்து ஒண்டிப்பூரில் இருந்தவர், இவர் என்னுடைய ஃப்ரெண்டு. இவர் இந்த இதுதான் பார்த்தேன் பல்லடத்தில், பல்லடத்து பார்த்துல வந்து அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டாகவே இருக்கிறாரு, ஃப்ரெண்டாகவே இருப்போம். வணக்கம். நான் வந்து இங்கே பல்லடத்தில் இங்கே இருந்துகிட்ருக்கிறேன். மிதிவண்டியில் ரொம்ப நாள் எனக்கு நல்ல அனுபவம், அதனால் இந்த ஓட்டம் இதெல்லாம் பண்ணுவோம். இயற்குணவில் ரொம்ப ஈடுபாடு உடையவன், ரொம்ப ஈடுபாடு உடையவன். அதனால் வந்து எனக்கு அறுபது அக்கவை 63 ஆச்சு. எனக்கு 63 ஆயினாலும் நல்லா நான் எப்பவும் போல் துருதுருன்னு இருப்பேன். என்னுடைய வேலை வந்து தையல் கடை, தையல் வேலையில் நான் செஞ்சிட்ருப்பேன். அது போக வந்து எங்கேயா இருந்தாலும் எங்கே ஆறு கொடுத்தாலும் மிதிவண்டியில் தான் போவேன். அதனால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த நோய்களும் எதுவும் கிடையாது. இப்போது என்னென்னமோ நோயும் அது இதுங்கிறாங்க, மிரண்டு பயந்துட்டு ஓடிட்டு கிடக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஆரோக்கியமாக இருந்தால் எதுவும் கிட்ட வராது. எந்த இயற்கை வந்து இயற்கையோடு இருக்கணும். இயற்கை நேச்சுரல், இயற்கையே இறைவன், இயற்கையாகவே வாழணும். அதனால் வந்து மிதிவண்டிங்கிறது வந்து நடக்கி சமம் நான் அதே மாதிரி ரன்னிங்கில் எனக்கு போன வருஷம் முந்தின வருஷம் 63 வேளம்பலத்தில் கோல்டு மெடல் நான் ஒரு 45 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் கடந்தேன். அதுக்கு முதல்ல எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அதே நாளில் வந்து ஓய்வெடுத்துட்டு 4:30 மணிக்கு மேலே 4:30 ஆரம்பித்து ரன்னிங் விட்டாங்க. அதில் வந்து 1-2 போயிட்டாங்க. 3வது எனக்கு கிடச்சிது வெண்கல பதக்கம். ஒரே நாளில் 2 பதக்கம் அடித்தவன் நான் இந்த வயசில். எந்த பழக்கமும் இல்லை, கசு புஷு நல்லா இல்லை, நேச்சராக எப்பவும் போல் இருப்பேன். இயற்கையுணவில் ரொம்ப ஈடுபாடு உடையவேன். இயற்கை உணவே நான் பெரும்பாலும் சாப்பிடுவேன். புலாளுக்கெல்லாம் கிடையாது, மட்டன் கிட்டன் சிக்கன் அது இதுன்னு சொல்கிறாங்க, அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு ஒன்றும் கிடையாது. இயற்கையாக இருக்கிறதுலையே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எல்லோரும் இயற்கை வழிபாடும் இயற்கையான உணவுகளும் சாப்பிட்டு இந்த மாதிரி நட மிதிவண்டி பயணம் அது இது பண்ணணும். வேறு இளைஞர்கள் இன்றைக்கி வருங்காலங்களில் என்னென்ன தேவை போட்டு கெடுத்துக்கிறாங்க. பான்புறாங்கிறான், டீங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், பூரா வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்டு எல்லா நோய் கடுமையாகிட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம முன்னோர்கள் சொன்னது சிறுதானியங்கள், நல்ல நார்மையான நல்ல தண்ணி, அருமையான மூச்சு, நல்ல இயற்கையான இடத்துல இருக்கணும். அப்படி வாழ்ந்தால் நீண்ட நாள் வாழலாம். அதுதான் நான் இளைஞர்களை கேட்டுக்கிறது. அது நம்ம முன்னோர்கள் செஞ்சதை அப்படியே செஞ்சால் ஒன்றும் கிடையாது. மருந்தே உணவு, மருந்தும் விருந்தும் 3 நாளுங்கிறான். எந்த உணவாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, 3 நாள் நீங்கள் உபவாசம் இருங்க, உணவே சாப்பிடாமல் இருங்க, தனப்போலெல்லாம் செரித்து நல்லா இருக்கலாம். எங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் வரும், வந்தால் நாங்கள் வந்து உணவை நிறுத்திடுவேன். உள்ளே போடுறதை நிறுத்திட்டா சரியாயிரும், நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த மருத்துவமனைக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை. ஏதாவது போகிற வழியில் விபத்து நடந்ததுன்னா அப்புறம் அவங்களே தூக்கிட்டு போவாங்க, 1-2 நாள் இருப்பேன், அப்புறம் வந்துடுவேன். அதனால் இது வரைக்கும் நல்லா இருக்கிறேன். எனக்கு பேரன் பேத்திகள் எடுத்தாச்சு, 2 பையன் 1 பிள்ளை, எல்லாமே இயற்கை வெளிப்பாடாக நேச்சராக அப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம். இப்போ டெய்லி நீங்கள் சைக்கிள் ஓட்டுறது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஊர் கொஞ்சம் லாங் ஓர அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் 2 பேர் தான் போவீங்களா, இல்லை இதுக்கு ஏதாவது ஸ்டீம் இது இருக்குங்களா? எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டீமாக இருக்கிறேங்க, டீமாக இப்போல்லாம் வந்து இளைஞர்கள் எங்கள் கூட எங்களை பார்த்துட்டு இளைஞர்கள்லாம் விளையாட்டுருக்குறோம். இளைஞர்கள்லாம் நல்லா வர்றாங்க, கேட்குறாங்க ஐயா எப்படிங்க ஐயா என்னென்னு. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிகாட்டியாக இருக்கிறோம். அவங்க முன்னா வழிகாட்டியாக இருப்போம். இப்போ இங்கே ஒரு பல்லடத்தில் ஒரு இயக்கம் துவங்கியிருக்கிறோம். அது திரைப்படம் கூட எடுக்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக வர்ற இளைஞர்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எங்கள் ஊர் தொடர்பு வச்சுங்க, என்னுடைய எண் வேணாலும் தம்பிக்கிட்ட வாங்கிங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வந்து இவங்க டீம் இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இவங்க மொபைல் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. மற்றபடி ஏதாவது டீட்டெயில் கேட்கணும்னாலும் இவங்க நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். வாங்க, பல்லடத்தில் தான் இருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை பார்த்துக்கலாம், ஐயாவையும் கேட்டுக்கலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எங்கள் கூட பின்னால் வந்தால் சரி. கண்டிப்பாக. இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மூலிமா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜ் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உங்கள் டைமை
ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேசுனீங்க, நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதில் இப்போ வந்து ஆர்வம் அதிகமாக வந்துட்டுருக்குது. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். Thank you.